ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் ஜீவாதர்ஷ் பேசுகிறேன். கோயம்புத்தூர்லேருந்து நான் பிரணவயோகா சார்பாக பேசிகிட்டு இருக்கிறப்போ, நான் அவங்க ஸ்டூடெண்ட். இந்த யோகா கிளாஸுக்கு சேர்கிறதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு ஒரு நார்மலான ஒரு ஸ்கூலில் 12th படிச்சுட்டு இருந்தேன். அப்போது எனக்கு ஒரு நிறைய கன்ஃபியூஷன் வந்தது. அப்போருந்தே எனக்கு ஒரு என்ன சொல்கிறது, எனக்கு சவுண்ட் இன்ஜினியரிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது. சவுண்ட் இன்ஜினியரிங்கில் போகணும், ஆனால் அது எப்படி போகணும்னு எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. எனக்கு 0% தான் இருந்தேன். பேரண்ட்ஸ்கிட்ட சொன்னேன், அவங்களுக்கும் கன்ஃபியூஷன் இருந்தது. அப்போது நாங்கள் எங்கள் அம்மா வந்துட்டு சார் தெரியும் அம்மாக்கு, ஸோ அவர்கிட்ட நான் எல்லாம் என்னோடய ஸ்டோரிஸ் எல்லாம் சொன்னேன். அவர் ஒரு பாத் கண்டுபிடிச்சாரு. இப்போ நான் வந்துட்டு என்னோடய கோல் கரியரும் 12th சைமல்டேனியஸாக பண்ணிகிட்டு இருக்கேன்னா, அதுக்கு அவரோட ஐடியாஸும் அவரோட என்ன சொல்கிறது கைடன்ஸும் தான் காரணம். ஆக்சுவலி இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு 12th வந்துட்டு நார்மல் ஸ்கூலிங்கில் பண்ணல, என்ன வயசில் தான் பண்ணிகிட்ருக்கேன். சைபை சைடில் மெயினாகவே நான் இப்போ சவுண்ட் இன்ஜினியரிங் தான் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கேன். சவுண்ட் இன்ஜினியரிங் படிச்சுட்ருக்கேன் ஆக்சுவலி. அண்ட் நிறையா கற்றுக்கிட்டேன் சார், நிறையா லைஃப் பற்றிலாம் நிறையா சொல்லி கொடுத்துருக்குறாரு. லைஃப்பை ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணக்கூடாது, ஹாப்பியாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கிறது தான் லைஃப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காரு. நமக்கு பிடிச்சதான் யாருக்கும் அஃபெக்ட் ஆகாமல் செய்யணுன்றது சொல்லி கொடுத்துருக்காரு. அண்ட் நிறையா பெனிஃபிட்ஸ், நிறையா பாயிண்ட்ஸ், நிறையா லைஃப் பற்றின பாயிண்ட்ஸ். அண்ட் நிறையா யோகா நிறையா சொல்லி கொடுத்தாரு. யோகா பண்ணதுக்கப்புறம் என்ன சொல்றது, பாடி கொஞ்சம் ஹெல்த்தியாக இருந்தது. முதல்ல கொஞ்சம் ஒரு மாதிரி சில பிரச்சனைகள்லாம் இருக்கும், சைனஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ அதெல்லாம் இல்லை. இந்த சூரிய நமஸ்காரம் அந்த மாதிரி நிறையா பண்ணதுனால எனக்கு அந்த கோல்டெலாம் கொஞ்சம் கம்மியாகிட்டு அப்படியே வருது. அண்டு இது வந்து என்ன சொல்றது, யோகா கிளாஸ்னால் இது யோகா கிளாஸ் மாதிரி இருக்காது. என்னை கேட்டால் இது வந்துட்டு என்ன சொல்கிறது, ஒரு நம்ம கிட்ட ஏதாவது யார்கிட்ட சொல்ல முடியாததோ இல்லை ஒரு ஃப்ரெண்டு இல்லாமல் தனியாக இருக்கிறவங்க கிட்ட பேசாமல் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் இது ஒரு பெனிஃபிட்னு தான் சொல்லுவேன். நிறைய பேசலாம், நிறைய மனசு விட்டு பேசலாம். யோகாவை தவிர்த்து நிறையா அவரு சொல்லி கொடுப்பாரு, நம்மளும் பேசலாம். ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் இருப்பார் ஆக்சுவலி கிளாஸில். அண்ட் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். அதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி யோகானா யோகா மட்டுமே இருக்காது கிளாஸில். அதுக்கப்புறமும் ஒரு செஷன் போகும், அதுக்கப்புறம் லைஃப்ல என்ன அந்த மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி அந்த மாதிரி யார்கிட்ட எப்படி பேசணும், என்ன பண்ணணும், இல்லை கரியருக்காக நம்ம என்ன அதுவும் சொல்லிக் கொடுப்பாரு. இப்போ ஒரே சாரோட கைடன்ஸில் கரெக்டாக போயிட்டுருக்கேன். அவர் சொல்லிக் கொடுத்த விஷயத்துல எல்லாம் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். இன்னும் சூப்பராக லைஃப் போகும்னு நம்புகிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ எவ்ரிவன்.